ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டான, அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப சத்தான ராகி கொழுக்கட்டை செய்ய போறோம். இந்த ராகியில வந்து இனிப்பு போடாம, அரிசி மாவு சேர்க்காம, கார கொழுக்கட்டையா செய்ய போறோம். இதை வந்து காலை டிஃபன் செஞ்சுக்கலாம், சாயங்காலம் செஞ்சுக்கலாம், நைட் கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு வந்து இது ரொம்பவே உதவியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அயன் வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் வந்து பச்சை பயிரை வந்து வேக வச்சிருக்கிறேன். பாசி பருப்பு கூட நம்ம போடலாம். நான் வந்து பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது வெந்துருச்சு, மலர்ந்து வேகல, சும்மா ஒரு முக்கால் வேக்காடு வந்திருக்குது. இதோட இப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ராகி மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்பை வந்து நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு வறுக்க வேண்டாம், ஓரளவுக்கு நமக்கு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு குழப்பலன்னு இல்லாம கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, வறுக்கும் போதே நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் சீரகம் கொஞ்சம். இஞ்சி வாசம் பிடிக்கும் அப்படின்னா இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி போடல. பெருங்காயம் வந்து பொறிச்சு வச்சிருந்தா இது கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பவுடரா சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். இப்ப இதை வந்து தண்ணி ஊத்தாம சும்மா மிக்சியில போட்டு ட்ரையா ஓட்டி எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு குறை குறைனு கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, நமக்கு ஓரளவுக்கு வாசம் வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம மாவை வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது அதே சட்டியில வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு செவந்த உடனே நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை வந்து நம்ம ரொம்ப வதக்க வேண்டாம், ஓரளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வந்து பச்சை பயிர் வேக வச்ச தண்ணி வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு கப்பு மாவு எடுத்துப்போம், அதுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு பச்சை பயிர் வேக வச்ச தண்ணி. அது கூட நமக்கு எவ்வளவுக்கு பயிர் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் பச்சை பயிர் வேக வைக்கும்போது சேர்ந்து போட்டிருந்தேன், அதனால வந்து நான் இப்போ சேர்க்கலை. தேவைப்பட்ட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்ட இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சோம் பாருங்க, அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன், இதை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து பல்லு பல்லாக கீறி போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் முருங்கைக்கீரை வேணால் முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்குது, இது வந்து நமக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு வரும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நமக்கு மாவு வந்து ஆறி இருக்குது, பாத்திரம் சூடாக இருக்குது, மாவு வந்து ஆறி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் புட்டு மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். ஆனால் நமக்கு இப்படி பிடிச்சோம் அப்படின்னா நல்லா பிடிக்கிறதுக்கு வரும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா வரும். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சி, நான் வந்து இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன், அடுப்பில் வச்சுட்டேன். இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம சின்ன சின்ன கொழுக்கட்டையாக வந்து பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். சீக்கிரம் நமக்கு வெந்துடும். ஏற்கனவே நமக்கு வந்து மாவு வெந்துருச்சு, பாதி வேக்காடு நமக்கு வெந்திருக்கும், மீதம் தான். அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி பிடிச்சு பிடிச்சி வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் பிடிச்சி ஆவியில் ஒரு 5 நிமிஷம், நல்லா தண்ணி கொதிச்சதுன்னா ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கு டக்குன்னு வெந்துடும். அப்புறமா பார்க்கலாம். பாருங்க, 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்க, நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இங்க பாருங்க சட்னியில தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும், சும்மாவே சாப்பிடலாம். இதுல வந்து நான் பச்சை பயிர் சேர்த்திருக்கேன், பச்சை பயிருக்கு பதிலாக பாசி பருப்பை வந்து வேக வைக்காம நல்லா ஊற வச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.